25 வருஷங்களுக்கு பின்னாடி கமலோட படத்துக்கு பெயர் சூட்டும் இளையராஜா. தன்னோட அடுத்த படத்தோட தலைப்பை இளையராஜா தேர்வு செஞ்சிருக்கிறதா கமல் தெரிவிச்சிருக்காரு. கமல் ஸ்ருதி ஹாசன் முதல் முறையா இணையும் படம் வருகிற 29 நடிகர் சங்க நிலத்தில் தொடங்குது. இந்த படத்தின் மூலம் 11 பின் இளையராஜா கமல் ஹாசன் கூட்டணி மீண்டும் இணையுது. இந்த நிலையில இந்த படத்தோட தமிழ் தலைப்பை இளையராஜா தேர்வு செஞ்சிருக்கிறதா கமல் தெரிவிச்சிருந்திருக்காரு. இது பத்தி கமல், என்னுடைய அடுத்த படத்துக்கு எளிமையான மற்றும் சிலிர்ப்பூட்டும் ஒரு தலைப்பை கண்டுபிடிச்சிட்டேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழிகளை தயாராகும் இந்த படத்தோட தமிழ் தலைப்பை இளையராஜாவும் ஹிந்தி தலைப்பை சுரபாஜியும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. 25 முன்னாடி கமல் நடிப்பில் வெளியான குணா படத்தோட தலைப்பை இளையராஜா தேர்வு செஞ்சிருந்தது குறிப்பிடத்தக்கது.